ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணிங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: புதினா, சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலைங்க. இப்போ தேவையான எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஏலக்காயெலாம் போட்டுடலாங்க. ஆனியன், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கேங்க. நான் மொத்தமாக போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுங்க. நல்லா இந்த வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. அரை கிலோ அரிசிக்கு வந்து நான் 3 தக்காளி போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி வந்து கழுவி எடுத்துடலாம். நான் வந்து புழுங்கல் அரிசிங்க எடுத்திருக்கேன். நல்லாயிருக்குங்க புழுங்கல் அரிசிலையும் வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் வந்து இப்போ போட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான கல் உப்புங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அப்படியே கரம் மசாலாங்க 2 டீஸ்பூனுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. ஏன்னா நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சின்ன பச்சை மிளகாய் தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க காரம் வந்து அதிகமாக வேணும்னா அவங்க கூட எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நம்மளுக்கு காரம் வந்து ரொம்ப இல்லை, மீடியமாக இருந்தால் போதுங்க. தேவையான தண்ணிங்க, நான் வந்து 1/3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி போட்டுடலாங்க. ஓகேங்க, ரெடி ஆகிட்ருக்கு. பாதி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து நான் கலர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது டேஸ்ட்டு கொடுக்குங்க தயிர் வந்து. இப்போ எல்லாமே ரெடியாக போட்டுட்டோங்க. இப்போ நம்ம வெறும் விசில் மட்டும்தாங்க வைக்கணும். ஓகேங்க, நம்ம வந்து விசில் வச்சிடலாம். 3 விசிலுங்க. விசில் வரப்போகுது. ஓகேங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே நல்லா செம்மையாக வந்திருக்குங்க. புழுங்கல் அரிசிலையும் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. வாசனையும் நல்லா செம்மையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து கொஞ்சமாக அவுச்சி முட்டை வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர் பச்சடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வந்து இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.